அரியலூரிலும் தற்போது தொடர் மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு தொடர் மழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரியலூர் மாவட்டத்திலும் தொடர் மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பின்படி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடற்கரையொட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதீத கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றிலிருந்து இரவு தொடங்கி தொடர்ந்து பல மணி நேரங்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்திலும் கனமழையை ஒட்டி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கலைவாணன். கலைவாணன், விவரம் என்ன? கண்டிப்பாக தேவா, அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில 4 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையானது இரவு நேரங்களில் இடைவிடாமலும் பகல் நேரங்களிலும் மேகமூட்டத்துடன் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தீபாவளி பண்டிகை நேரத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசு கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டன தமிழக அரசு அறிவித்தது. நேற்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டு பள்ளிகளுக்கு குழந்தைகள் வந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் தொடர் மழை பெய்து வருவதனால் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரமணா சரஸ்வதி அவர்கள் பள்ளிகளுக்கு தொடர்ந்த காரணமாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளார். விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளார். கனமழையின் காரணமாக அரியலூர் மாவட்டத்திலும் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விழுப்புரம் கடலூர் மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது 4வதாக அரியலூர் மாவட்டத்திலும் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவலை கொடுத்த கலைவாணன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.